ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் பிசிக்க மாதிரி. இன்னைக்கு நம்ம வேலை ஒன்றை சேர்ந்த ஆர்க் அபிசிஸ் மோடேட் கேம் பிளே தான் பார்க்க போறோம். கடைசியா பாத்தீங்கன்னா எபிக் கிரியேச்சர் ஒரு நாளோ அஞ்சோ பாத்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். பிரைமேட் ஜெர்க்கி எதுல பண்ணலாம்னு கேட்டிருந்த, ஆமாங்க ஞாபகம் வந்துருச்சு. அது இல்லாம நம்ம ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு ஆமாம்ல அப்படின்னு. வேற யாருமே இல்லைங்க, நம்ம கடைசியா ஒரு பாச டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். யாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஸ்டிக்கோவை காணவில்லை. ஐயோயோ ஸ்டிக்கோவை காணாங்க, இருங்க நான் சர்ச் பண்ணி பாக்குறேன். ஸ்டிக்கோன்னு போடு. அட பாவிகளாக, ஏன் ஸ்டிக்கே கீங்க போச்சு, ஒர்ஸ்ட்டுங்க. ஸ்டிக்கோவை காணவில்லை. ஏங்க சீரியஸாக? ஆ இங்கே லெஜண்ட். ஆ டார்க் பிளடி அண்டு வெயர்டா. சரி, அவன் பேர் ஸ்டிக்கோ இல்லைங்க, ஸ்டிக்கோ தான். நான் அவனுக்கு பேர் வேற வச்சுருக்காங்க. இதில் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க, கரெக்ட். எனக்கே இப்போ தான் நாம் வந்துச்சு. இதில் ஏங்க காணா ப்ரோ, இதில் இல்லை ப்ரோ, எதுலையோ பார்த்த ப்ரோ. நானும் எனக்கு ஞாபகம் வந்த மாதிரி எதுலையோ பார்த்தேன், ஸ்டிக்கோவாக இருக்குமோ நினச்சேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கோவும் கிடையாது, வேறு யாராக இருக்கும். எதுலேயோ ஒன்று நம்ம மீட்டு மட்டும் அவனோட பேக்கில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக பல்ப் வாங்கிடுச்சு. இது இல்லை ப்ரோ, ஸ்டிக்கோ இல்லை ப்ரோ, ஏமாந்துட்டோம் ப்ரோ. நம்ம ப்ரோ கமெண்ட் பண்ணோன்னு அதுவாக இருக்குமோன்னு நான் நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பல்ப்பு தான் ஆச்சு. அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று நம்ம ப்ரோ சொல்லியிருந்தாங்க, அது என்னன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இது மேஜிக் மிரர். இதில் தான் நம்ம ரக்கையெல்லாம் வர வச்சோம். அதில் ஒரு சில ஆப்ஷன் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், என்னென்னா இயர்ஸு, டார்ஸோ, டெய்ல்ஸ் எல்லாம் காமிச்சோம் தெரியுமா. ஸோ இதில் ஏதோ சார்க்கு டெய்லே ஏதோ ஒன்று இருக்கான், இந்த இதுதான் சார்க்கு டெய்லு. இதை போட்டு நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா தண்ணியிலெல்லாம் போயிருக்காங்க. ஸோ அதனால தண்ணியில் பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக போயிருக்காமா. திஸ் பாட்டு ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் சிங்கிங். ஆமாங்க, கரெக்டு. அப்போ டெய்ல் எதுவும் தேவையானது நல்லா யூஸ்ஃபுல்லானது நான் ஒவ்வொன்றா படித்து பார்த்து எந்த டெய்ல் ஓரளவுக்கு பவர் இருக்கும் அந்த டெய்ல் நான் வச்சுக்க போகிறேன். பட் எல்லா டெய்லுக்கும் அந்த பவர் இருக்கான்னு எனக்கு தெரியல கைஸ். ஓகேங்களா, டிக் போட்டுருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கும் போல இருக்குது. இங்கே பாருங்கள், திஸ் பாட்டு ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் சிங்கிங், அதுவும் தண்ணியில் மூழ்காமல் காப்பாற்றும் போல இருக்குது. திஸ் பாட் கேஸ் விஷுவலி டாக்லபிள் ஆரோவா, டாக்லபிள் ஆரோவா. என்னங்க, ஏதோ விஷுவல் கிடைக்குமாமா. சரி இது வேணாம். அப்போ மற்ற வேறு எந்த பாட்டுக்கும் எந்த பவர் இல்லையா கைஸ்? வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு எதுக்கும் பவர் இல்லையாட்ட இருக்குது. இந்த டிக் போட்டுருக்கிறக்கு மட்டும்தான் பவர் இருக்கு மாட்டிருக்கு. இருங்க வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஆ இது டிக் போட்டிருக்கு, ஆல்ரெடி நம்ம இதை தான் இக்யூப் பண்ணி வச்சுருக்கோம். பறக்கிறதுக்கு இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு ஏ ஆர்ம்ஸுக்கு டிக் போட்டிருக்கேன். திஸ் பாட் அலோஸ் யூ டு பிக் அப் கிரியேச்சர் வித் யுவர் ரைட் ஹேண்டா. ஹீ என்னோட கையிலேயே பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் போல இருக்கேன். யூ டாக் லேர்ன் பிளேட்ஸ் டு ஃபைட் வித்தா. ஓ மை காட், ஏ இது பாருங்க, வால் அப்படியே கிராப் பண்ணி நடந்து போகலாமாங்க. இருங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இக்யூப் பண்ணியாச்சா. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஒத்த கையில் தான் அட்டாச் ஆகிருக்கு, இன்னொரு கையில் பண்ண முடியுமா? சரி ஒன்றே ஒன்று இருக்கட்டும், இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன். கையில் இடம் இருக்கா என்ன? இருங்க ஒரு காட்சி. ரைட் சைடு கையில் மட்டும் இடம் இருக்குதுங்க. இதை வச்சு வால்லாம் கிராப் பண்ணி ஏற முடியுமாமா? இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் பட்டன் அழுத்தணும் என்ன? ஏங்க என்ன பட்டன் அழுத்தணும்னு தெரில கைஸ், ஆனால் கிராப் பண்ணி போகிறதுக்கு என்ன பட்டன் அழுத்தணும்னு தெரில. சரி ஓகே, அதை நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம். மற்றதெல்லாம் சண்டை போடுறதுக்கு தான் கைஸ் இருக்குது. டாகுல் கிளாஸ் கிளிம் தி வால்ஸா, இதுவும் கிளிம் பண்ணலான்னு தான் போட்டிருக்கான். பட் பட்டன் கொடுக்கலையே, எந்த பட்டன் அழுத்தி போகணும்னு. சரி ஓகே, அதை சேவ் பண்ணி வைப்போம். கையில் நகை வந்துருச்சா என்ன? சரி ஓகே அது இருக்கட்டும், நகை வந்துச்சேன்னு தெரில. நெக்ஸ்ட்டு லெக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சா. டீ வேற மாதிரிங்க எங்க, இதெல்லாம் எகியே இருந்துச்சு தெரிலாம். இதை வச்சு நம்ம ரொம்ப லாங் ஜம்ப் பண்ண முடியும், கங்காருவோட காலுங்க. சரி ஓகே, இதையும் சேவ் பண்ணி வைப்போம். இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி வைப்போம். எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கிற பேண்ட்டு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மேலே வேறு ஏதாச்சும் காதுக்கு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு போய். ஆமாங்க காதுக்கு இருக்குது, காதுக்கெல்லாம் எந்த எபிலிட்டி இல்லை. ஏ மவுத்துலேருந்து ஏதாச்சும் பவர் போகிறனாலும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓ மை காட், அப்போ மவுத்துலேருந்து எனக்கு லைட்னிங் போகணும். ஓகே அதை செட் பண்ணியாச்சு. பட் என்ன பட்டன்னு அவன் கொடுக்கலிங்க, அதுதாங்க கடுப்பான விஷயம். ஜம்ப் பண்ணுவானா? ஏடா லாங் ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறேன். ஏங்க அவன் தாங்க போட்டிருந்தான் லாங் ஜம்ப் பண்ணுன்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை நான் ரக்கைக்கு இது கழட்டி வைக்கணுமோ என்னன்னு தெரியலையே. ஏன் அந்த பவருக்கெல்லாம் என்ன பட்டன் தாங்க என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் மற்றபடி எல்லா பவரும் இருக்குது. பட்டன் நானே எல்லா பட்டனும் அழுத்திக்கிட்டு இருக்கேன், அது ஒர்க் ஆகாம நீங்கள் ஒருவேளை அதுக்கு இது படித்து பார்த்தா தான் தெரியும். பட் வேறு லெவல் கைஸ் இந்த ஃப்யூச்சரெல்லாம் நான் இது எனக்கு தெரியாது நம்ம ப்ரோ சொல்லினா. ஸோ இது நம்ம சர்வரெல்லாம் அடையில் ஆளுக்கு ஒரு பவர் வச்சு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு விளையாண்டுருக்கலாங்க. ஒர்ஸ்ட்டுங்க இதில் பட்டன் மட்டும் அவனுக்கு கொடுக்காம விட்டானுங்க, என்னென்ன பட்டன் யூஸ் பண்ணுறேன்னு. சரி ஓகே டே க்ளோஸ் பண்ணுறோம் போகலாம்டா. இங்கே பாருங்கள் என்னுடைய கெட்டப்பே மாறி போச்சு, கையில் நகம், காலில் கங்காரு. சரி ஓகே, இது என்ன பட்டன் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா நம்ம ப்ரோ தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுவாங்க. சரி கைஸ் இப்போ என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட்டு நம்ம டேம் பண்ண போகலாமா இல்லை பாஸ் ஃபைட் பண்ணலாமா? பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஆளுக பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை வீனஸ் வச்சு தான் பாஸ் ஃபைட் பண்ணணும், வேறு யாரை வச்சு பண்ணுவீங்க? எல்லாம் மொக்க பீஸ்களாக இருக்கானுங்க.
ட்ராகன் பாஸ் ஃபைட் பண்ணுறேன்னா வேணா நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏதோ ஒரு ட்ராகன் பாஸ் ஃபைட்டு நம்ம மித்துதை இப்போ பண்ணிட்டு, ஆமாங்க மித்து கிரியேச்சர் டேமெல்லாம் நினைக்கிறேன் கரெக்டு. அப்போ மித்தோடது பண்ணிட்டு மித்து ஆல்ரெடி அஞ்சு பண்ணி நம்ம பேக்கில் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். ஒர்க்காக சர்ச் பண்ணிட்டு இப்போ வந்து மித்துன்னு போடேன், எஸ் நம்ம அஞ்சு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மித்து கிரியேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் கிரிஃபின் இறக்கி விட்டு கிளம்ப வேண்டியது. ஆமாம், டிரான்ஸ்மிட்டர்லாம் வச்சு டைனோ கண்டுபிடிக்கிறேன்னா கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க, அப்போ டிரான்ஸ்மிட்டர் வச்சு கண்டுபிடிக்கிறனால கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான லூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எக்கச்சக்கமானது இருக்குது. டிரான்ஸ்மிட்டர்னு போடு, எஸ் ப்ளஸ்ஸு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஓகே, இன்னொன்று கூட பண்ண முடியும். சரி இருங்க, ஒரு அஞ்சுக்கு புல் கொடுப்போம். அஞ்சு அஞ்சுமே கிராஃப்ட் பண்ண முடியுதுங்க. ஆ, எக்கை கலெக்ட் பண்ணுறதுக்கு டெக்கில் இதை பைக்க சொன்னாங்க நம்ம ப்ரோஸு, வச்சுட்டு பார்ப்போம். நம்ம ப்ரோஸ் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ் இல்லைங்க, டிரான்ஸ்மிட்டர் இப்போ தான் நான் இது பண்ணேன், வரமானிக்குது. ஓகே, ஆறை எடுத்தாச்சா. அந்த என்னது ஐட்டம் கலெக்டரு இதில் ஒன்று இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் ஐட்டம், சரி ஸ்பெல்லையே நான் ஒர்ஸ்ட்டாக தப்பாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஐட்டம் கலெக்டர், ஐட்டம் அக்ரிகேட்டர் இதை தான் வைக்க சொல்லியிருப்பாங்களோ நம்ம ப்ரோஸ்ன்னு தெரில. சரி எதுக்கு இதை வச்சுட்டு இது இது கலெக்ட் பண்ணுதான் இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, ஓகே இதை கொண்டு போய் வெளியே தான் கைஸ் வைக்கணும். இங்கே வச்சா வேஸ்ட்டு தான், ஏன்னா எக்கெல்லாம் வெளியே தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க தலைவர். இங்கே வச்சுடுவோமா? ஓகே, இந்த இடத்துக்கு வச்சுட்ருக்கேன், ஆக்டிவேட் பண்ணி விட்டாச்சு. ஆமாங்க, இவன் கலெக்ட் பண்ணுவான் போல இருக்குதுங்க. எக்கு, ஸ்டெர்லைட்டு, ஃபெர்டிலைஸ்டு, ஓ மை காட், ஆமாம் ப்ரோ வேற லெவலு. வேறு ஏதாச்சும் கலெக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணுமா? மேசிவ் புப்பு, எலிமெண்ட்ஸ், ஆடு பேல்ஸ், வேறு எதுவும் இல்லை. எனக்கு இப்போதைக்கு எக்கு மட்டும் கலெக்ட் பண்ணானா போதுங்க. வேறு லெவல் ப்ரோ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கா. அதுக்கு ஏதாச்சும் கலெக்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஃப்ரம் ரிக்யூர்ஸு. டெக் ஜென் பவர் தான் ஆல்ரெடி இருக்குல்ல, ஆக்டிவேட் பண்ணி விட்டாச்சு. ஹோப்ஃபுல்லி இவ கலெக்ட் பண்ண ஆரம்பித்தான்னா வேறு லெவல் இருக்குது. இதை நம்ம ப்ரோ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் பார்த்தீங்கன்னா இதை இன்றைக்கி வைக்கலாம் நாளைக்கு வைக்கலான்னு மறந்துக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி வச்சுட்டாச்சு. இதோட ரேஞ்சுக்கு இது செக் பண்ண முடியுமா? சோ ரேஞ்சுன்னு இருக்குது. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரேஞ்சுன்னு. இந்த ரேஞ்ச் கலெக்ட் பண்ணிட்டாங்க. வேற வர்றா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் ரேஞ்ச் கொடுத்துடலாம். கலெக்ட் பண்ணிட்டானா என்ன? ஓ மை காட், வேற லெவல் ப்ரோ. ஃபைனலி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் கெட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இவனை வேற கொஞ்சம் உள்ளே விடணும் கைஸ். நம்ம தலைவர்களை கொஞ்சம் நம்ம பின்னாடி கொண்டு போய் விட்டோம்னு வைங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம உள்ளே கொண்டு போய் விட்டுறலாம். போதும், இது எனக்கு தெரிஞ்ச ரேஞ்சில் தான் வரும். அதேமாதிரி இவனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தால் போய் நிற்க வச்சிடலாம். ஓகே தலைவர்களை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த எக்கை பார்த்தீங்கன்னா நான் அள்ளிக்கிறேன். அஞ்சு எக்கு கிடச்சிருக்கா, வேற மாதிரி. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்க, ஐயோ நான் வேறு உள்ளே போகணுமா? உள்ளே பூந்து போயிடுவியா? இல்லை அடைச்சிக்குமா? போயிடுறா எப்படியாச்சும் பூந்து. அப்பாடி விட்டுட்டாங்க ஈஸ் வழியை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிரான்ஸ்மிட்டர் இப்போ தாங்க பண்ணிட்டு வந்தேன். காணா டே, டிரான்ஸ்மிட்டர் இப்போ தாண்டா பண்ணிட்டு வந்தேன். ஒருவேளை நான் மூவே பண்ணலையோ, அப்படியே விட்டு வந்துட்டனோ. ஆமாங்க, டிரான்ஸ்மிட்டர் மூவே பண்ணலையாட்டிருக்குதுங்க, ஒர்ஸ்ட்டு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் வச்சுவிட வேண்டிய நேரம். டிரான்ஸ்மிட்டரை நம்ம ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா மேலே டவரில் வச்சுவிடுங்க ப்ரோ. எல்லா பக்கம் எல்லா காரணம் இல்லைங்க ப்ரோஸ், அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது ப்ரோஸ். அதனால இதை கொஞ்சம் நம்ம ஹிடன்லேயே வச்சுடுவோம், வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துல வச்சுடலாம். ஓகேவா, இந்த இடத்துல வச்சுடலான்னு தான் பார்த்தேன், பட் இந்த இடம் செட் ஆகாதாட்டிருக்கு, வேற எங்கே வைக்கலாம்? கரெக்டு, மேலே வீடு கட்டி சும்மா தானே இருக்குது, அங்கே கொண்டு போய் வச்சுட்றலாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே பவர் வரும் தான் நம்புகிறேன். வந்து தான் ஆகணும், வள்ளின்னு அடித்து தம்சம் பண்ணி விட்டுருவேன். ஓகே இந்த இடத்துல வச்சுடலாம் கைஸ், பட் இந்த இடத்துலையே மேலே நீட்டிட்டு தான் இருக்கும் போல இருக்கே. ஐயோ சரி ஓகே, இந்த பக்கம் இடம் சும்மா தானே கிடக்கு, இங்கே வச்சுடுவோம் கைஸ். ஒன்று, என்னடா அது வைக்க முடியல. ரெண்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு, அஞ்சு அஞ்சு வச்சு விட்ருக்கேன். ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து டைனோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆக்டிவேட்டு ஆட நம்ம இதில் கூட டைனோ ஸ்கேன் பண்ணலாங்க, நம்ம கையில் இருந்து அந்த ரிமோட் மூலியமாக கூட. ஸோ அதனால் இது பிரச்சனை இல்லை. இன்னொன்னையும் வச்சுட்ருக்கையோட. ஓகே இன்னொன்னையும் வச்சு விட்டாச்சு, இன்னொன்னையும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி விட்டாச்சு. எதுக்கிட்ட அங்கே வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நீட்னஸ் வேணும் கைஸ். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் வச்சுட்ருக்கேன். ஸோ அங்கே வச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் கச்ச கச்சனை ஆல்ரெடி நிறைய வச்சுட்ருக்கோம், அது ஒன்றும் பெருசாக நம்ம கண்ணுக்கு பொக்கிஷ மாதிரியெல்லாம் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அது அங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம இங்கேருந்தே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வேணும் ஃபுல். இதை ஒன்று கிராப் கொடுத்தாச்சு. சரி ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருப்போம் போல இருக்கு. ஓகே ஸ்கேனரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மித்துன்னு போடுறான். நைஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ மித்து இருக்குதுன்னு, வேற லெவலு. கொரிலா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொரிலாலேருந்தே ஆரம்பிப்போம். ஓகேவா, 40 24 40 24 மேப்படு. 40னா இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், 24னா நம்ம அங்கே அந்த மஞ்சள் கலர் இருக்கிற இடம் தான் கைஸ். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு போனிக்ஸ் கோல்டு டேம் பண்ணோம்ல, அதுக்கு பக்கத்தில் தான். வாங்க கைஸ் போய் நம்ம டேம் பண்ணி தந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை இறக்கலானா, எங்கே போனான் இவன்? ஓ மை காட், என்னோடய இவன் எங்கே போனான்? கிரிஃபின் கோல்டு இங்கே தான் இருக்கானா? இன்றைக்கி என்ன
கண்ணு முன்னாடியே இருக்கு, ஆனா என் கண்ணுக்கு படம் அணிக்குது. என்னங்க அது, வர்ஸ்டா இருக்கு. 40-24 தானே. ஓகே கைஸ், நம்ம இப்படியே வச்சுட்டு ட்ராக் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்தால் இந்த ஐலாண்டில் தான் கைஸ் இருக்கணும். 40-24 தான் இன்னும் கொஞ்சம் இங்கே போகணுமா? 40 தண்ணியா இங்கே இருக்கான் பாருங்க, மித்து வேற லெவல். 2.9 மில்லியன் டார்ப்பரு. இவன் ஆல்ரெடி நம்ம நோட் பண்ண நினைக்கிறப்போ 1 மில்லியன் ஏறுதுங்க மித்து போல சுட்டதுக்கு. 450 தானே ஏறிட்டு இருந்துச்சு நம்ம வீட்டில் டெஸ்ட் பண்ணப்போ, இன்றைக்கி 1.4 ஏறிக்கிட்டு இருக்கு. டேடே தண்ணிக்கெல்லாம் போகாதரா ஒரு நிமிஷம். டேய் இவன் மேல கடுப்புங்க, பரப்பவன் ஒர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அமைதியாக எங்கேறான், நான் போய் டேமெண்ட்டு அதுக்கப்புறம் உனக்கு கிரையா பல்ல ஏற்றுறேன். நான் தனியாக போனால் கூட அழகாக டேமெண்ட்டு நாட்டுருக்கு. இந்த சட்டி பண்ணுற வேலை இன்னுமே கீழே போகலாம், அவள் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ண மாட்டான்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வாங்கிக்க. ஓ மை காட், மயக்கம் போட்டானா இல்லையா? என்னங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் நில்றா நில்றா நில்றா, டக்குன்னு இதை போட்டு தீட்டு விடு விடு. டேய் ரீயூசபிளுங்களா? ஆ ரீயூசபிளுங்க இருக்கு. மேலே போ மேலே போ மேலே போ. தலைவரே கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் பொறுமை. ஆ இந்த வாங்கிக்க. அவ்வளோதான், ஃபைனலி அவன் மயக்கம் போட்டு வந்துட்டான் கைஸ். இப்போ போய் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மித்து கிரியேச்சர் கைஸ் ஸ்டேம் பண்ணிடுவோமா? மித்து ஒன்றே ஒன்று வச்சோம்னா போதுமாமா, வேற லெவலு கைஸ். நீங்கள் நிறைய பேர் ப்ரோ நீங்கள் டைனோ டேம் பண்ணுறீங்க, பாஸ் ஃபைட்டுக்கு இறக்கி விட மாட்டேங்கிறீங்கிறேன். நமக்கு தெரியுமில்ல ஒரு சில டைனோவை இறக்கி விட்டான் அடிக்க மாட்டான்னு. ஸோ அந்த மாதிரி அடிக்க மாட்டான்னு தோன்ற கிரியேச்சர் எதையுமே நான் இறக்கி விட்றதே இல்லை. ஸோ அவனை க்ளோன் பண்ணிட்டு இறக்கி விட்டுக்கலான்னு அப்படி பண்ணிட்டேன். பட் நீ அதெல்லாம் பிரச்சனை இல்லை கைஸ், நம்ம பாட்டுக்கு இறக்கி விட்டு செத்தாலும் பரவாயில்ல பொழைச்சாலும் பரவாயில்லையும் நம்ம இறக்கி விட்டு உங்கள் ஆசை என்ன எல்லாத்தையும் இறக்கி விட்டு பாஸ் ஃபைட் பண்ணுங்கிறீங்க. ஸோ அதனால் அது பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபைனலி நம்ம ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு டைனோஸ்கேன் இங்கே ஒர்க் ஆகுமா என்ன? இங்கே ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் வேறு லெவல் பண்ணலாங்க. ஓகே மேலே வந்தாச்சு, போயிடுறா டைனோஸ்கேனை. எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். மித்துன்னு போடு. ஓ மை காட், இப்போ எது டேம் பண்ணலாம் நம்மளே சூஸ் பண்ணி டேம் பண்ணலாங்க. காரணம் கிங்கை ஜூ, கமான் மித்து கிங் கைச்சு. 71 ஓகே நைஸு. 71 அங்கே, 61 அந்த ஐலாண்டுங்க கண்டுபிடிச்சேன் கண்டு. ஆமாம் இந்த கிங் கைச்சு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மித்து கிங் கைச்சுவை ஃபைனலி இன்றைக்கி தான் கைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். போகலாமா? வாங்க போகலாம். எந்த ஐலாண்டு எனக்கு இன்னும் நல்லா நாமும் இருக்குது. எஸ் அதே தான் அதே தான், எனக்கு தெரிஞ்சு அந்த கிங் கைச்சு தான் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதே ஐலாண்டு அதான் அதான் தான். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இது இருக்கும், ஆனால் பக்கத்தில் ஆபத்து வேறு இருக்குமே. அந்த ட்ராகனை ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, இன்றைக்கி அதை டீம் பண்ண போகிறேன் கைஸ். கிங் கைஜூ, கிங் கைஜூ வச்சு வேறு நம்ம இங்கே. ஆமாம் கிங் டைட்டன் பீட் பண்ணுறப்போ நம்ம சில்வர் இங்கே தான் இங்கே இருக்கான் பாருங்க. என்ன லோடே ஆகலை? ஓகே ஃபைனலி லோட் ஆகிட்டான். டே உனக்கு என்ன டீம் பண்ண போகிறேன்னா இதை வாங்கிக்க, இதை வாங்கிக்க. டே அட்டாக் பண்ணிட போகிறான்டா. அவ்வளோதான் கைஸ் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்போ போய் நம்ம அவனை டீம் பண்ண வேண்டியதான். என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? டிபிஜி ஓவர் பவர் ஆகிட்டானோ தெரில. இனி இதுக்கப்புறம் டேம் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்குதுங்க. ஓகே ஆக்சஸ் இன்வெர்டர் இருங்க இருங்க இருங்க, அதுக்கு இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன். அவன் மேலே அம்புட்டு என்னங்க அம்புட முடில, படம் அணிக்குது. ஏங்க அவன் மேலே படம் அணிக்குது? ஜெய் ஆக்சஸ் இன்வெர்டரி காட்ட மாணிக்குது. நான் இப்போ ஆக்சஸ் இன்வெர்டரி கொடுப்பேன், எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் எப்படி இவனை டேம் பண்ணுறது? சீரியஸ்லி ஆக்சஸ் இன்வெர்டரி கொடுக்கல, அப்புறம் எப்படி நான் டேம் பண்ணுறது? ஒரு நிமிஷம் கரைக்கு போவேன். முதலுடு படம் வாங்கிக்குதுங்க, அப்புறம் எப்படி ஆக்சஸ் இன்வென்ட்ரி கொடுக்கறது? எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்கேருந்து டைவ் அடிச்சு பார்ப்போமா? போடுறா டைவ. ஆக்சஸ் இன்வென்ட்ரி காட்ட மாட்டேங்குதுங்க அவனுக்கு. ஹெல்த் காமிக்குது, பட் ஆக்சஸ் இன்வென்ட்ரி இஸ் நாட் ஷோவிங். அடா பாவி சட்டி, ஆக்சஸ் இன்வென்ட்ரி காட்டுறான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிரிஃபின் வச்சு அழுங்காப்பில் பறந்து ஆக்சஸ் இன்வென்ட்ரிக்கு இது காட்டுதான்னு கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இன்வென்ட்ரி எனக்கு காமிக்கல. சரி மேலே ஏற முடியுதா? அப்படியே ஏறுறான். ஒருவேளை இருங்க, தண்ணிக்குள்ளேயே டைவர்ட்ஸ் போய் பார்ப்போம். அப்பாச்சு ஆக்சஸ் இன்வென்ட்ரி தண்ணிக்குள்ளே சுத்தமாக காமிக்கலைங்க. இப்போ இப்போ நான் இவனை டேம் பண்ணுவேன். ஒருவேளை தப்பு பண்ணிட்டனோ கம்முனு கரைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இவனை டேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஒர்ஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு ஒர்ஸ்டே கைஸ், எனக்கு தெரிஞ்சு அது தண்ணியில் காட்ட மாட்டேங்குது. அதனால் அவனை மயக்கத்தை வெளி வச்சு எப்படியாச்சும் நான் நிலத்துக்கு வர வைக்க போகிறேன். இந்த மருந்து ஒர்க் ஆகுமா? ஹெல்த்து தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அடப்பாவி டார்பர் குறைய மாட்டேங்குதுங்க. ஐயோ வைல்டைனோ கூப்பிட்டா அதை அப்போசிட் ஒர்க் ஆகும் போல் இருக்கு. ஆக்சஸ் இன்வென்ட்ரி காட்டாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை. செத்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ், ஹெல்த்து பயங்கரமாக குறைஞ்சிட்ருக்கு. நான் விட்ட பவுனாலையா இல்லை என்ன மேட்டர்ன்னு தெரில, நான் டார்பர் குறையிற பவு விட்டேன். நம்ம டைனோசர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்பர் குறையும், பட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. டேய் இவனுங்க வேற அடி வாடா அடி பாருங்க, இவன் பாடியிலலாம் இப்படி விட்டால் போக முடியுதுல்ல, பட் அவனுதில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியல. சரி ஓகே நெக்ஸ்ட்டு கிரியேச்சர் ட்ரை பண்ணுவோமா? நெக்ஸ்ட்டு மித்துக்கு போகலான்றாடி. ஏ மேண்டிகோர், எஸ் மேண்டிகோர் கண்டிப்பாக தேவை. 6-65 ஆறுனா மேலே
மேலே அறுக்க மாட்டேருக்குதுங்க. நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பாரு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு கார்னரா, அதுக்கு மேலேயே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா மேலே போகிறதுங்க, ஏய் இந்த கார்னரே பக்க மாட்டேத்த இருக்கு. சரி வைஸ் வாங்க, இந்த கார்னர் போயிட்டு வந்துருவோமா. 98-3 வாங்க டக்குன்னு. இந்த சைடு கார்னர் தான் போகிறோம். அந்த மேண்டிகோரை டேம் பண்ணிட்டு வரோம். ஏன்னா மேண்டிகோரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் டைனோசர்ஸ். மேண்டிகோர், அதுக்கப்புறம் கிரிஃபின், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரியேச்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் கிரியேச்சரு. ஸோ அதனால் இப்போ அந்த மேண்டிகோர் நல்ல வேலை இருக்குது. அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிடலாம், டேம் பண்ணிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கார்னருக்கு வந்துட்டேன். இங்கே தான் எங்கேயோ அந்த மேண்டிகோர் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே மேண்டிகோரை காணவில்லை. 98-3 அப்போ இன்னும் அங்கே போகணுமா? இங்கே தாங்க இருக்குது. ஃபைனலி வேற மாதிரி. வாடா 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 வாடா, நீ எங்கேயும் மூவ் ஆகாமல் அப்படி இரு, நான் பார்த்துக்குறேன். என்னங்க அட்டாக் பண்ண வந்துட்டா புசுக்குன்னு? கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல தம்பி, என்ன அவசரப்படுறேன்? இந்தா டிஜிகோல் வாங்கிக்க. டார்ப்பர் அவனுக்கெல்லாம் ஸ்பீடாக இருச்சு, இவனுக்கெல்லாம் சரி ஸ்லோவாக தான் எறிகிட்டு இருக்கு. அவ்வளோதான், மயக்கம் போட்டு மயக்கம் போட்டுரு. அந்த பையன் இருக்கட்டும், ஃபைனலி மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. ஏ வர வாரி மித்துனாவே எல்லாம் ரெட் கலர் ரிலேட்டடாக இருக்குதுங்க. பட் பார்க்க வேற லெவலில் இருக்குது. ஓகே, மித்து ஸ்பிளிட்டு 1. ஓகே, இதையும் வச்சு விட்டாச்சு. இன்னும் சற்று நேரத்தில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு மித்து மேண்டிகோர் டேம் ஆக போகிறது. இதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு கிரிஃபின் இருந்துச்சுன்னா டபுள் ஓகே. மித்தில் இருங்க, ஹங்கிரி வச்சு விட்ருவோம். எங்கே டேமே ஆகிட்டானா? டே வாடா வாடா வாடா, உன்னை வீட்டுக்கு போய் நான் டெஸ்ட் பண்ணுறேன். என்ன அது ரெட் கலரில் இருக்குது? அதெல்லாம் மித்தாக இருந்தாலும் அதெல்லாம் டேமே பண்ண மாட்டேன், அது வேஸ்ட்டு. சரி, என்ன ஸ்கேனர் எடு கைஸ். நெக்ஸ்ட் மித்துக்கு போவோமா? MYTH தானே. ஓகே, நெக்ஸ்ட் கிரிஃபின் இருக்கான்னு பாரு. ஸ்பைடர் லார்ஜ் மித்தா? ஏங்க ஸ்பைடர்னு ஏதோ ஒரு கிரியேச்சர் இருக்குதுங்க. 76-37 ஓகே, இது பக்கத்தில் தான் கைஸ். 76-37 போவோமா? வாங்க. ஆனால் இங்கே ஒரு சில கிரியேச்சருக்கு பேர் இருக்குதுங்க, அங்கே பாருங்க. ஆடா ஸ்வாட் வீல்டரா? கரெக்ட் கரெக்ட், நம்ம ஆல்ரெடி உன்னை ஏதோ ஒரு இடத்துல கொண்டிருக்கோம். கொண்டதுக்கு ஏதோ ஒரு லூட் கொடுத்தான்னு நினைக்கிறேன். 76 லொக்கேஷன் மறந்துட்டேன், இருங்க இன்னொரு பார்க்கணும். 76-36 ஓகே 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 ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸில் இருக்க போகிறான் அவன். ட்ராகன் வேர்ல்டு தான் இருக்குது கைஸ், இந்த லொக்கேஷன் தான். பட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். டேய் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைடா, இவனுக்கு வேறு பசிக்க மாட்டிருக்கு. கம்மன் அவனை பொன்றுமா? ஆனால் 25 மில்லியனு. 76-36 கொஞ்சம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் போக முடியுமான்னு பாரு. ஓகே, இதான் கைஸ் எக்ஸாக்ட் லொக்கேஷன், 76-36. பட் நான் தேன வரைக்கும் இங்கே ஸ்பைடர் இருக்கிற மாதிரி தெரில. ஸ்பைடர்னா நம்ம அன்றைக்கி ஒன்று டேம் பண்ண டேம் பண்ணுறக்கு ட்ரை பண்ணி ஒருத்தர் கொண்டுட்டான், அவனாக தான் இருக்கும். பட் எக்ஸாக்ட் லொக்கேஷனில் தேடி பார்த்தாச்சு. இதே எக்ஸாக்ட் லொக்கேஷன், ஒரு வேளை தண்ணிக்குள்ளே இது உள்ளே போய் பார்க்கணுமோ? எனக்கு தெரிஞ்சு தண்ணிக்குள்ளையெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. உள்ளே இது குகை இருக்குமோ சடனாக உள்ளே போனால்? இல்லை இல்லை, இங்கே எங்கே குகை இருக்கிற மாதிரி தெரில. அடே ஸ்பைடரு வந்துடுறா தயவுசெய்து, நான் டேம் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எதுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் லைட்டாக நான் சர்ச் பண்ணி பார்க்குற போகிறேன் கைஸ். லெஜண்டு ஜிகா சுற்றிக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஓல்டு. பட் நம்ம தேடி வந்த ஸ்பைடரெல்லாம் காணாம். ஏ இருங்க இருங்க இருங்க, இங்கே பியர் இருக்குது, அதை இது டேம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஆஹா, அது ஏதோ பாஸ் ஃபைட் மாதிரி தான் இருக்குது, அதை டேம் பண்ண முடியல. பட் ஐ திங்க் வி ஆர் நம்ம ஏமாத்துட்டோம் கைஸ், காணவில்லை. நானும் ஸ்பைடர் இருக்குன்னு ஆசாசியாக தேடிக்கிட்டு இருக்கேன், கடைசியாக சட்டிக்க ஒரு ஸ்பைடரையும் காணாம். ஒர்ஸ்ட்ரா ஏமாத்திட்டீங்கடாடி கைஸ். இவன் நாமம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே இதுலையோ நம்ம இவங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் இங்கே நிறையா வாட்டி போவையில் இவனை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். இவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று தேம் பண்ணங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. அவனே தான் இது. டீ யாருடா நீங்கள்லாம்? அங்கே பாருங்க, அன்னைக்கு 5 தலை. டீ இவனுக்கு எத்தனை? இவனுக்கும் 5 தலை இருக்க மாட்டிருக்குதுங்க. ரேபிட் ஜெனரேஷன், அன்நேச்சுரலிட்டி டு வார்பிட் ஓன் பிளட் டு யூஸ் ஆஸ் வெப்பன், திஸ் டைட்டன் ட்ரூ பிளட்டி அபியர்ஸ். இரா இரா, இதில் எப்படி டேம் பண்ணுறான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். பிரெயின் 100,000 மைண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஸ்டோர். டேய் நிறுங்க, நார்மல் டார்பர் விட்டு பார்ப்போம். ஏய் நார்மல் டார்பர் அவ்வளோதாங்க, மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு எவால்டு ஜிசெல் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, அவனை டேம் பண்ணிக்கலாமாமா. டீ யாரா இது, இப்படி இருக்குது? ஐயோயோ, அதை விட அந்த 5 தலையோட ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்க. சரி லெட்ஸ்கோ, டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த ஜிசெல் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏங்க இது என்னங்க விசித்திரமான கிரியேச்சர், எக்கச்சக்கமானது இருக்கும் போல இருக்குதுங்க. ஐயோ யோ, நான் இன்றைக்கி மித்து டேமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தான், பார்த்தா அவன் யாருனே தெரியலிங்க. சரி அப்போ அவனை இன்றைக்கி டேம் பண்ணிட வேண்டிதான். அவ்வளோதான் டேம் பண்ண போகிறோம், மயக்கம் போட வச்சாச்சு. இப்போ போய் நம்ம எவால்டு ஜிசெல் மட்டும் ரெடி பண்ணிட்டு போனோம்னா வேலை முடிஞ்சது. 6-6 தானே, ஈஸியாக பண்ணிடலாம். எவால்டு ஜிசெல்னு மட்டும் போடு, ஜிசெல்னு மட்டும் போடு. ஓகே, எவால்டு ஜிசெல் என்னடா எலிமெண்ட் ஷேட் இல்லையா? டெட்டு கைஜு ஜிசெல் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது, அப்போ லைனாக தான் போக முடியுமா? ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எலிமெண்ட் ஷேடு கொஞ்சம் நிறையா தேவைப்படுதுங்க.
எலிமெண்ட் ஷேடுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நம்ம ஸ்டாக் ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்கோம். ஓகே அதை எடுத்து வச்சாச்சா. இப்போ போடுற ஜிசல்னு என்னங்க வரமாட்டேங்குது? ஆ வருது வருது வருது, எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி விட்றான். இதுக்கு எவ்வளோ வேணும்? 5 வேணுமா? அப்போ ஒவ்வொன்றுக்கு 5 நமக்கு ஒரு 10 50 வேணும்னு நினைக்கிறேன். சரி ஐஸ், அப்போ ஒரு 50 கிராஃப்ட் போட்டு விட வேண்டியதான், வேறு ஆப்ஷனே இல்லை. ஆல்ரெடி ஒரு 10 கிராஃப்டாக இருக்கும், ஒரு 40-45 மட்டும் கிராஃப்ட் ஆகட்டும். ஓகேவா? ஓகே அது கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அண்ணா இதுவும் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க முடியுது, அவ்வளோ இருக்கான ஸ்டாக்கு. ஏய் ஒன்று தான்டா தேவைப்படுது, ஒர்ஸ்ட்டுங்க. நான் 5 வேணுமோ வேணுமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகே இது மட்டும் கிராஃப்ட் ஆச்சுன்னா போதுங்க, நம்ம இப்போ கிளம்பி போனோம்னா கரெக்டாக இருக்கும். எங்கே கிரிஃபினுங்க? கிரிஃபின் கிராஃப்ட் இல்லை, இது ஏற்றிட்டுனா என்ன? இல்லை இல்லை ஏர்ல இங்கே தான் இருக்கான். ஏங்க 5 தலை வச்சுட்டு வேறு லெவலில் இருக்கான்ல, நம்ம அப்படியே பறந்தே போயிடலாம் கைஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு அந்த இடத்துக்கு தான் நம்ம இவனை டேம் பண்ணோம். 5 தலை வச்ச ஒரு வேற லெவல் ட்ராகனை, அந்த ட்ராகனை டேம் பண்ணதோட சரி அதை ஏதாச்சும் பாஸ் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணுங்க. பட் அத்தை சூட் இருக்காங்க, அவனை எப்படியும் பாஸ் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. தலையும் புரியல வாழும் புரியல, அவனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. பட் இவன் கரெக்டாக இருக்காங்க, காம்பாக்டாக நல்லா போர்ட்டபுளாக இருக்கான், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் நல்லாக டேம் பண்ணலாம் போல இருக்குது. சரி டே டே தலைவர் நீ இது போய் அட்டாக் பண்ணி சோழி முடிச்சுட்றாத, நானே அவனை டேம் பண்ணிக்கிறேன், இன்னும் ரெடி ஆகலை. பட் இவன் இன்னும் அதை விட கொடூரமாக தான் கைஸ் இருக்கான். அவன் சைஸ் ரொம்ப பெருசு அந்த 5 தலை வச்சுருந்தவன். பட் இது ஏதோ சடையெல்லாம் போட்டு அங்கே பாருங்க, ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கான். டேமெண்ட்டு ஃபுல்லாக காமிக்கிறான் அவன் எவ்வளோ பயங்கரமாக இருக்கான்ட்டு. ஓகே இப்போ நமக்கு தெரிஞ்ச என்கான்சிட்டு கைஜி ரெடி ஆகிட்டு இருக்கா என்ன? ஆமாம் என்கான்சிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம டேம் பண்ணிடுவோமா? இருங்க மேலே ஏற முடியுது. ஆக்சஸ் இன்வென்ட்ரி டே தயவு செய்து ஆக்சஸ் இன்வென்ட்ரி காட்டிடு. அப்பாடி காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிசல் கடைசி ஸ்லாட்டுக்கு போயிட்டு, இந்த ஜிசல் தான் என்கான்சிடு மூவ் பண்ணி வச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹங்க்ரியும் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுட்டு கன்சியூம் கொடுத்துடலாம். சாப்பிட்றானா? சாப்பிட்டு ஃபைனலி டேம் ஆயிட்டாங்க. வேற லெவலு எப்படி இருக்கான்னு பாருங்க. இறா இறா இவனுக்கும் 5 தலை தான் கைஸ். கை எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்காங்க. ஒரு தலை அப்படி இருக்கு, இன்னொரு தலை எலும்பு மாதிரி இருக்கு, இன்னொரு தலை ஏதோ இன்னொரு தலை சடை போட்டிருக்கு. ஏதோ வித்தியாசமாக பறப்பானா? ஆனால் நடக்கையில் ஏதோ கொல கொலன்னு சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குதா என்ன? பட் சரியான கடுப்பு கைஸ், நடக்கையில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சவுண்டு எப்படி கேட்குதுன்ட்டு. ஐயோ ஐயோ டே யாருங்க எப்படி இருக்கா? ரொம்ப காட்டு விராடித்தனமாக இருக்கா. ஃபஸ்ட்டு பவர் என்ன கடிக்கிறான்? செகண்ட் பவரு ஏதோ கடிப்பானாட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பவர் இருக்கா? கீழே பாருங்கள் ஏதோ ஷேடோ போட்டுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பாம் மாதிரி ஏதோ ஒன்று போடுறாங்க. நெக்ஸ்ட் பவர். ஓ மை காட், வேற லெவல் டெரரா கத்திக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பவர் மறுபடி வேற என்னவும் பண்ணுறான். அவ்வளோதானா? ஏய் இது ஒரு புது பவருங்க, எங்கே பாருங்க இன்னொருக்க போடுறாடி பாய்சனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஏதோ போட்டான், பட் இப்போ போட மாட்டேங்கிறான் எனக்கு தெரிஞ்சுக்குவான். ஃபயரு, அதுக்கப்புறம் ஃபயர் மட்டும்தான் போட்டான், பாய்சன் போடல. ஆஹா அவ்வளோதானாட்டு இருக்குதுங்க பவரு. பட் பயங்கரமாக இருக்கான்ல, இவனை பார்த்தாவே பயம் வருதுங்க. இவனை பார்த்தோம்னாவே, இந்த கிரியேச்சரை பார்த்தோம்னாவே. ஏ ஒரு நிமிஷம் அங்கேயே நில்றான், எனக்கே லைட்டாக பயமாக தாண்டா இருக்குது. கொஞ்சம் லாங்கில் நில், இன்னும் கொஞ்சம் லாங்கிலேருந்து ஜூம் பண்ணி பார்க்குறேன் நீ எப்படி இருக்கின்ட்டு. இங்கே பாருங்க, ஒரு மாதிரி கெட்ட சக்தி மாதிரி தாங்க இருக்கான் அவனை பார்த்தான். கெட்ட சக்தியே தானாட்டு இருக்குது. எம்மம்மம்மா சோபா, பேர் என்ன ஃபஸ்ட்டு? ராக்னரனா தி பிளாக் பிளட்டட் கைஜு. பிளாக் பிளட்டட் கைஜு வாமாங்க. ரைட்ரா டே வெறியாக இருக்கிறா டே. பட் இதை வச்சு நான் பாஸ் ஃபைட்டுக்கெல்லாம் கொண்டு போக முடியுமான்னு தெரில. வித்தியாசமான கிரியேச்சரு. கண்டிப்பாக இந்த மாதிரி கிரியே அந்த மித்து பாஸ் ஃபைட்டெல்லாம் வரும்ல, அப்போல்லாம் இவனை இறக்கணுங்க. இவனோட பவர் அப்படி என்னத்தான் பண்ணுறான்னு நம்ம கொஞ்சம் லாங்கிலேருந்து வேடிக்கை பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மித்தை போய் டைம் பண்ண போகலாமா? எங்கே 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 கோல்டன் கிரிஃபின் வாங்க வெளியா. என்ன ஒரு பிரச்சனைனா, இத்தனை டைனோசரை நிறுத்தி வைக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. புது புது கிரியேச்சர் அவ்வளோ இருக்குது, அவ்வளோத்தையும் நம்மளால் நிறுத்தியெல்லாம் வைக்க முடியாது. பாஸ் ஃபைட் இறக்கி விட்டு நம்ம அப்படியே கொண்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கொல்லும் இல்லைன்னா நம்ம டேம் பண்ண டைனோஸ் ஆகும், அந்த மாதிரி தான். ஓகே சரி, இப்போ மித்து டேம் விடுவோமா? மித்து ஸ்கேன் பண்ண வேறு ஏதாச்சும் மித்து இருந்தால் டேம் பண்ணிட்டு போகலாம். கைஸ் இங்கே ஒரு மித்து டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவனுமே கண்டிப்பாக பாஸ் ஃபைட்டுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேங்க. ஒரு பவர் இல்லை, சும்மா அங்கேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடா பாவி, ஏதாச்சும் பாஸ் ஃபைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவீன்னு பார்த்தா என்னடா எல்லாம் இவ்வளோ முக்கியம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கடாடி. ஓகே இவனையும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடலாமா?
மித்து ஓகே ஸ்பிளிட் ஒன்று. இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு இருக்குது, ரெண்டு மித்து ஏதாச்சும் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணுறோம்னா டேம் பண்ணலாம். கமான் இப்போது என்ன ஆகிக்கொண்டே இருக்கிறது டேம் என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்கான், ஹங்கிரி வச்சு விட்றலாமா கம்னு. சரி ஓகே கைஸ் ஹங்கிரி பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்றேன். ஃபைனலி டேம் ஆகிட்டாங்க கைஸ். வேற மாதிரி ஏறா 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 கிரையப்பில்ல, உன்னையெல்லாம் லெவலப் பண்ணும், நிறையா வேலை பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான வேலை பண்ண வேண்டியது இருக்குது, போய்கிட்டே இருக்குது. நமக்கு தெரியாமல் கிரியேச்சரே என்ன லட்சக்கணக்கான கிரியேச்சர் இருக்கும் போல் இருக்குது. டே இரு இரு இரு, இங்கே ஏதோ பியர் ஆட் இருக்குது, இது டேம் பண்ண முடியாதா? ஒர்ஸ்ட் இதுக்கு இது டேம் பியருக்கு டேம் பண்ண முடிஞ்சாவாச்சு பரவாயில்ல. நெக்ஸ்ட் மித்து எப்படியாச்சும் டேம் பண்ணுங்க, மித்து பாஸை அதை டேம் பண்ணோம்னா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போக முடியும். சரி ஓகே கைஸ் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சில கிரியேச்சரெல்லாம், ஏய் அண்ணியா யாரோ பேசினாங்க, யாரா பேசுனது கீழே ஏதோ ஃபயர், ஏ சூறாவளியா ஏன் சன்னின்னு நினைக்கிறேன். எரிக்கா எரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா டெஜிசிலியோ இது வேணும். ஸோ அதுவுமே அது ஈஸியாக பண்ணிடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு கலெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம்ல, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி. நம்ம ப்ரோ ரொம்ப நாளாக சொன்னாங்க, ஆல்ரெடி நம்ம அந்த எக்கு பற்றி கேட்குறப்பவே சொல்லியிருக்காங்க. நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் நாளைக்கு ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணாமையே பல்ப் வாங்கிட்டேன். ஃபைனலி எப்படியோ எக் கலெக்டர் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கிபிளுக்கு ஸ்டாக் எந்த பஞ்சமும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம அதையும் இது பண்ணுவோம். இவனுங்க எக்கு கலெக்ட் பண்ணுறானு வேறு தெரில, அதையும் பார்த்தீங்கன்னா போய் நம்ம செக் பண்ணோம். ஓகே லேண்ட் ஆகுது ரெடி. ஓகே ஒரே நிமிஷம் இரு, அவன் பார்த்தீங்கன்னா இரு எக்கு கலெக்ட் பண்ணுறானா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ் எக்கு கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாம் கெட்டு போகிற டைமில் இருக்குதுங்க, ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அங்கே பாருங்கள், ஒருவேளை ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் கலெக்டே பண்ணுறானா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கெட்டே போக போகுது, அழுகி போகுது எக்கு. இவ்வளோ இதை நினச்சேன்னா என்ன பண்ணுறது, கரெக்டாக அவன் அழுகி போகிற மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் கலெக்டே பண்ணுறான். இது என்னடா ஒர்ஸ்ட்டாக இருக்குது, வேறு எதுவுமே பண்ண முடியாதா? இங்கே பாருங்களேன் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். ஒர்ஸ்ட்டு இதை கொண்டு போய் நம்ம எடுத்துகிட்டு போகிறக்குள்ளே முட்டை பார்த்தீங்கன்னா அழுகி கெட்டு போயிடும். நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. சரி நம்மளுடைய புது கிரியேச்சர் தலைவரே நீங்கள் வெளியே வர வேண்டிய நேரம். அவன் பேர் என்ன, ராக்னரோனா. ராக்னரோனா வெளியே வாங்க, நான் எங்களுடைய வீட்டில் உனக்கு எல்லா டைனோவும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ராக்னரோனா வெளியே வந்து விட்டால் மேலா ஃபீமேலான்னு பாரு, மேல் தான். ஆ நில்லுது, ஒரே நிமிஷம் நீ அதே இடத்துல இரு, நான் இப்போ மேலே போய் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, வெறியா இருக்கா, வேறு லெவல் ஒரு ராட்சசம் மாதிரி இருக்குதுல்ல. டேய் மேம்போத்து கோல்டு என்ன? ஆமாங்க கோல்டு மேம்போத் தான் இப்போ சாக போகுது, நமக்கு கோல்டு லூட் ஆட் ஆக போகுது. வேறு மாதிரி ஏ ஸ்பைட்ரு, ஸ்பைட்ரு லார்ஜ் ஓல்டா? ஓல்டுன்னுங்க இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? 21 மில்லியனாமா, அதை கொண்டுருவோமா? யார் எடுத்துகிட்டு போகலாம், ஒரே நிமிஷம் நான் நல்லாலாம் எடுத்துகிட்டு போகிறேன். யார் வேறு யார் பவராக இருக்கான், இவனெல்லாம் எடுத்துகிட்டு போனால் செத்துருவான். ஓகே வீனஸ் எடுத்துகிட்டு போய் அவனை பீட் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். வாங்க இந்த ஸ்பைட்ரு தான் கைஸ் நம்ம டீம் பண்ணலான்னு இன்றைக்கி தேடினோம், மித்தில் மித்து வேரியண்ட்டில். பட் அது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கவில்லை. போடு அவ்வளோதான் செத்துப்போம். யாருக்கிட்ட கோல்டு சில்வரு காமன் சோலு அது இது நிறைய இடம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராகன் லெஜண்ட் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா கொல்ல வேண்டிய நேரம். போகிற 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 செத்துச்சா லெஜண்ட், செத்து விட்டது. கீழே தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பாரு, டெத்து டேப்பு அழகாக இப்போ அடிக்கிறனா அடிக்கலாம். பட் அதுக்கு என்ன பண்ணுன்னா போய் நெத்துக்கு நேரம் அட்டாக் பண்ணும். இந்த போடுறோம் எப்படி டேமேஜா, 368 100 மில்லியன் கிட்ட டேமேஜ் பண்ணியாச்சு. குன்றும் மக்கம் இன்னைக்கு டெத்து டேப்போவேன். இருங்க இருங்க கொஞ்சம் லாங்கு போயிட்டு அப்போ தான் நெத்துக்கு நேர அட்டாக் போட முடியும். நெத்துக்கு நேர அட்டாக், ஓடு 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 ஓடு, தப்பிச்சோடு தப்பிச்சோடு ஓடு. 196 நெத்துக்கு நேர அட்டாக் போச்சு. நான் சத்தேன் ஜஸ்ட் மிஸ்ஸு. பவர் போடு பவர் போடு, ஓ போ 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 போ, டக்குனு இவனை ஹீல் பண்ணும். ஃபுல் டேமேஜ் பண்ணி விட்டாங்க. ஐயோ ஓகே அவன் ஹெல்த் ரெக்கவர் ஆகிறக்குள்ள முடிச்சுடுங்க. ஐயோ என்னங்க நம்மளை அட்டாக் பண்ணோன்னு அவனுக்கு ஹெல்த் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒர்ஸ்டோ ஒர்ஸ்ட்டு. சரி ஓகே விடுங்க அவனை, நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். தலைவர் ரொம்ப இது பண்ணுறாரு. இரு அவன் அட்டாக் மோட் இல்லைன்னா நம்ம அட்டாக் பண்ணுறது ஈஸி. இப்போ போடு 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 போடு, போயிரு போயிரு போயிரு. ஓகே ஃபஸ்ட் அட்டாக் நம்மளாக இருக்கணுங்க, அவன் அட்டாக் பண்ணியில நம்ம இது பண்ணக்கூடாது. மறுபடியும் எங்கே ரெக்கவர் அழகாக ஆகிட்டு இருக்கேன். ஓ போ அவனை இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் நம்ம இன்னும் பவர் ஆகணும். சரி கைஸ் வாங்க போகலாம். சார் எப்படியாச்சும் டெத்து டேப் அவனை கொல்லாமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஓவர் பவர் டாக்டர் இருக்குதுங்க, கொல்லவே முடியல, ஹெல்த்தெல்லாம் பயங்கரமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா என்னங்க இத்தனை கிரியேச்சரா? ஓ மை காட், எங்கே பார்த்தாலும் நம்ம வீடு ஃபுல்லாக டைனாவாக நின்றுக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ இவனை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குதுங்க. சரி கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் புது கிரியேச்சர்ஸ் நிறையா டேம் பண்ணிட்டு வந்துருப்போம். மித்தும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டேம் பண்ணியாச்சு.
ஸோ அதுக்கப்புறம் நீ மித்து பாஸ் ஃபைட் இன்னொரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி மித்து பாஸ் ஃபைட் அழகாக அடிக்கிற மாதிரி நம்ம டெவலப் ஆகணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேலை உண்டாச்சுன்னா ஒரு ஆறு கேம்ல வீடியோ நினைக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீ கைஸ் எல்லாருக்கும் பாய்.